Hi TBC buddies, this is Boona. In your previous session, you can see the session. இந்த நகர கட்டமைப்புக்கு நம்ம ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்களோட ஒரு வீடு, அந்த வீடு எப்படி கட்டியிருந்தாங்க, அதை ரெண்டு மூணு விஷயமா டிவைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு எவிடன்சஸ் நம்ம கிடைச்சிருக்கும். நான் வந்து மொத்தத்தில் கிடைச்ச அவங்களோட டவுன் பிளானிங்களோட எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன். லேட்டர் ஆன் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைச்சிச்சின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இருக்கிற நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலை வச்சு பார்க்கும்போது 5000 - 5300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களோட இந்த டவுன் பிளானிங் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அந்த டைம்ல சிட்டாடல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்டு பகுதி இருக்கும், அதுல இருந்து இது சைட்ல லோயர், இது வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. என்னன்னா, அப்பர் டவுன் இது வந்து கோட்டை மேட்டு பகுதி அப்படின்னு சொல்லலாம். கோட்டை மேட்டு பகுதி இது வந்து கீழ்பகுதி லோவர் டவுன், இப்படி ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்பர் டவுன்ல வந்து களிமண்ணால கொஞ்சம் ஹைட்ல ஒரு கொஞ்சம் ஹைட்ல ரேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல வச்சிருந்தாங்க. இது எப்பவுமே வெஸ்டர்ன் சைட்ஸ்ல மேற்கு பகுதியில தான் வந்து இது இருந்திருக்கு. இந்த அவங்களோட கட்டமைப்பு இந்த ஸ்டைல தான் இருந்திருக்கு. இந்த சிட்டாடன் சொல்ற இடத்துல அது வந்து அப்பர் டவுன் லோவர் டவுன் இருந்திருக்கு. அதுல இந்த வெஸ்டர்ன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்ல இருந்திருக்கு. அதுல ஹைட்ல இருந்துச்சு. இங்க வந்து கொஞ்சம் அப்படியே அந்த சைடுல இருந்து அப்படியே கீழே வந்துச்சுன்னா அதோட லோயர் டவுன் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, அப்பவே வந்து அந்த பார்ஷாலிட்டி அந்த என்ன ஏற்றத்தாழ்வு வந்து இருந்திருக்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் மெயினா வந்து கிங்ஸ், ராஜாக்கர் மாதிரி எம்பரர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காமன் பீப்புள்ல இருந்து கொஞ்சம் கிங் அந்த மாதிரி ஆளுகள், இந்த ரூலிங் யாராவது ஒரு வழி நடத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காங்க. லோயர் டவுன்ல வந்து சாதாரண மக்கள், காமன் பீப்புள் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. நான் சொல்றது வந்து சிந்து சமூக நாகரிகத்துல மொத்தத்துல இந்த மாதிரி எல்லாம் தான் அவங்களோட நகர கட்டமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப ஹரப்பா எடுத்திருக்கோம், மோகன்ஜிதாரோ எடுத்திருக்கோம், நிறைய பிளேசஸ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரியான நகர கட்டமைப்பு தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா மொத்தத்துல பார்க்கும்போது அவங்களோட நகர கட்டமைப்பு வந்து இப்படிதான் இருந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, அவங்க வந்து அப்பவே வந்து ரெண்டாவது விஷயம், அவங்கள ஏன் இந்த நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்,
என்ன வாட்டர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த சானிடேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக அப்போவே வந்து என்ன கழிவுநீர் கால்வாயை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க ரொம்ப கவனம் செலுத்தி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க பண்ணும்போதும் அதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது நம்ம பார்ப்போம் எப்படி அவங்களோட வீடெல்லாம் அமைச்சிருக்காங்க, அவங்களோட தெருவோட அந்த அந்த தெருக்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொன்னால், மூணாவது வந்து மெஷர்மெண்ட்ஸ் அளவீடுகள். ஓகேங்களா, அப்படி பார்க்கும் சிந்து சமூகம் எதுக்கு நகர நாகரிகம் சொன்னாங்கன்னா, இந்த மூணு காரணத்துக்காக தான் வந்து அவங்கள வந்து நகர நாகரிகம்னு சொல்றாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த எப்படி அவங்களோட டவுன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம், சிட்டாடல் அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த தெருக்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, எல்லாமே வந்து 90 டிகிரி கட்டாத மாதிரி இருந்திருக்கு. அவங்களோட எல்லா தெருக்களுமே ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து 90 டிகிரி கட்டாகிற மாதிரி இருந்திருக்கு. அவ்வளோ பர்ஃபெக்டா தெருக்கள் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக கரெக்டாக 90 டிகிரி, அதில் எல்லா சைட்லேயும் வந்து வீடு. இது வந்து ப்ராடாக இருந்திருக்கு, இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராட் ஸ்ட்ரீட்ஸாக இருந்திருக்கு, ரொம்ப அகலமான தெருக்களாக இருந்திருக்கு. இந்த ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது ஒரு இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெருக்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சட்ட அமைப்பு, என்ன சொல்லுவோம் சட்ட அமைப்புனா, சட்ட அமைப்புன்னு சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி, அப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்னமோ போட்டோ ஃப்ரேம் நிறைய அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி அதெல்லாமே இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த தெருக்கள் எல்லாம் வந்து இந்த எண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேசா இப்படி பெண்ட் ஆயிருக்கு, எல்லா எண்டுமே வந்து லேசா வந்து பெண்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக அப்பவே அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க, இந்த புல்லட் கார்ட்ஸ் மாட்டு வண்டி, அவங்களோட அவங்க பயன்படுத்தின சின்ன சின்ன வண்டிகள் வந்து, வண்டிங்கிற சென்ஸ் மாட்டு வண்டி அந்த கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து போறதுக்கு தெருவில் வந்து ஷார்ப்பா டேர்ன் பண்ணி போறதுக்கு வந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க அவங்களோட இதை கட்டியிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வடிவமைச்சிருக்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி எல்லா வீட்டுல இருந்து வர்ற கழிவு நீர் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் வாட்டர், அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரீட்ல அந்த தெருக்களோட ஒரு மெயின் கால்வாய் இருந்திருக்கு. அதுல வந்து அந்த எல்லா கழிவு நீரும் வந்து அந்த ஸ்ட்ரீட் கால்வாயில போயிட்டு அப்படி வெளியேற்றுற மாதிரி தான் வந்து அவங்க எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கால்வாய் எல்லாம் வந்து மூடி இருக்காங்க, இந்த பேக்டு பிரிக்ஸ் வச்சு, பேர்ன்டு பிரிக்ஸ் அப்படிங்களா, சுட்ட செங்கற்கள் வச்சு அந்த மாதிரி அதை மூடி இருக்காங்க. இந்த இடைவெளியில ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஹோல் இருக்கு, என்னன்னா அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து வெளியில போட்டு அது தண்ணி மட்டும் போய் மெயின் ஏதாவது ஒரு இடம் இருந்திருக்கும், ஒரு ரிவரோ ஏதாவது இருந்திருக்கும், அந்த கால்வாயில போய் கலக்குற மாதிரி தான் வந்து இவங்களோட இந்த பிளானிங், இந்த வீடு, இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து அவங்களோட வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு, செவரல் ரூம்ஸ், நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. ஒரு ஒரு நில கட்டிடமா இருந்துச்சு, ஒரு நில கட்டிடமா இருந்துச்சு, நிறைய நில, மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம், மல்டி ஸ்டோரி பில்டிங் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும், எல்லா அவங்க இருந்த எல்லா வீட்டுக்கும் வந்து ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, குளியல் அறை. அப்புறம் ஒரு டாய்லெட் இருந்துச்சு எல்லா வீட்டுக்கும். எப்படி இருந்துச்சுன்னா, அங்க வந்து அதுக்குள்ள எவிடன்சஸ் வந்து ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு, படிக்கட்டுகள் இருந்திருக்கான ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு, படிக்கட்டுகளுக்கு இருந்திருக்கான ஆதாரங்கள் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்களோட எல்லா வீடுமே வந்து ஒரு வீடு இருந்துச்சுன்னா அங்க ஒரு டாய்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாய்லெட்ல இருந்து அந்த கழிவு நீர் வந்து அப்படி ஸ்ட்ரீட் ட்ரைனேஜில் போய் பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து எல்லா வீட்டையும் வந்து அமைச்சிருந்தாங்க. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து சிந்திச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த டாய்லெட்ஸ்ன்னு பார்க்கும்போது பாத்ரூம் இந்த லெட்டர்லேருந்து தனியாக ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதோட செடிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வேஸ்ட்டு அந்த என்ன சொல்லுவாங்க திரவ இது மட்டும் ஸ்ட்ரீட்டுக்கும் அந்த கட்டிமா இருக்குள்ள சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கீழே தங்குற மாதிரியும் அந்த லிக்விட் வந்து தெருவில் வந்து கலக்குற மாதிரியும் தான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா வீட்லயும் வந்து ஒரு கோர்ட்யார்டு இருந்தது, கோர்ட்யார்ட்னா நடுமுற்றம், நடுமுற்றம் அதை சுத்தி அந்த வீடு மற்ற இடங்கள்லாம் அந்த பில்டிங்கெல்லாம் இருக்கும், இந்த நடுமுற்றம் இருந்திருக்கு, கோர்ட்யார்டு இருந்திருக்கு.
அதே மாதிரி கிச்சன் சமையலறை அந்த கிச்சன் வந்து கார்னர்ல எல்லா வீட்லயும் மேக்ஸிமம் வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு கார்னர்ல அந்த ஈசான மூலையை சொல்றாங்க அந்த ஒரு மூலையில தான் வந்து அவங்களோட கிச்சன் இருந்திருக்கு இதுதான் வந்து அவங்களோட வீட்டோட ஸ்பெஷாலிட்டி எதை வச்சு கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ் சுட்ட செங்கற்கள் சுட்ட செங்கற்கள் வச்சு தான் வந்து அதை கட்டியிருக்காங்க அதுக்கு பூசற கொண்டு வேணும் இல்லையா அது வந்து சுண்ணாம்பு சாந்து ஓகேங்களா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயே அவங்க வந்து எவ்வளவு வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரீட்லாம் அந்த பெர்பெண்டிகுலரா கரெக்டா 90 டிகிரிஸ்ல இருந்திருக்கு அவங்களோட தெருக்கல்ல இருக்கிற இடம் வந்து அந்த எண்ட்ல வந்து அப்படியே பெண்ட் ஆயிருந்திருக்கு ஏன்னா ஏதாவது வெஹிக்கிள் சின்ன சின்ன வண்டிகள் போறதுக்காக இடிக்காம போறதுக்காக இருந்திருக்கு ஒன்னொன்னு ஒண்ணு இடிக்காம அவ்வளோ கரெக்டா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அது தூரத்துல இருந்து பார்க்கும்போதோ பார்க்கும்போது ஒரு சட்ட கம்மிப்பு ஃப்ரேம் பண்ணி எல்லாமே ஃப்ரேம் பண்ணி இருக்கிற மாதிரி இப்போ நமக்கு மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் நம்ம பெரிய பெரிய ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல ஸ்கிரைப்பர்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ சட்ட கம்மிப்பில் நல்லா எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ல தெரியாத மாதிரி இருந்திருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லேயுமே வந்து சானிடேஷனுக்கு சுகாதாரத்துக்கு கிளென்லினஸ்க்கு எல்லாமே வந்து பக்காவாக டாய்லெட்டு அப்புறம் வந்து பாத்ரூம் எல்லாமே வச்சு அவ்வளோ பக்காவாக கட்டியிருக்காங்க இதுதான் அவங்களோட நகர கட்டமைப்போட ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து அவங்க வந்து ரிச்சுவல்ஸ் ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் செய்யற டைம்ல வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அது ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு மெகா பாத் அப்போ அதோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அங்கே என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அதுக்கு எப்படி தண்ணி எல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அந்த மெகா பாத்தோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துருக்கு ஓகேங்களா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் வந்து அது இருந்திருக்கு அதோட ரெண்டு பக்கமும் வடக்கு திசையிலையும் வடக்கு மற்றும் தெற்கு திசையில என்ன சொன்னோம் வடக்கு நார்த் அண்ட் சவுத் ரெண்டு சைட்லயும் நிறைய வந்து படிக்கட்டுகள் இருந்திருக்கு அந்த படிக்கட்டு மூலமா தான் அவங்க கீழே இறங்கி போறாங்க அதை சுத்தி வந்து ஒரு பாத் இருந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நடப்பாதை இந்த நடப்பாதையில அப்படியே போயிட்டு அப்படி கீழே இறங்கி அவங்க வந்து பெருங்குளிர்குள்ள போறாங்க போறத மாதிரிதான் வந்து அதோட ஸ்டைல் இருந்திருக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவ்வளவு பேர் அட் எ டைம் நிறைய பேர் இருந்து குளிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தான் இருந்திருக்கு இந்த பூல் இந்த பூல் இருக்கே அந்த குளியலுக்கு வெளியில இருந்து ஒரு கிணறு இருந்திருக்கு ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துக்குள்ள இருந்து நல்ல தண்ணி ஃபுல்லா இந்த குளியலுக்கு போயிட்டு அவங்களுக்கு பயனுள்ளதா குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் பண்றதுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட வேஸ்ட் வாட்டர் வந்து அதை வெளியேற்றுறதுக்கு இன்னொரு பைப் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து வெளியில போகுது இந்த மாதிரி அவ்வளவு பக்காவா அவங்க பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இருந்தாலும் அதை வந்து பண்றதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தோம்னா எவ்வளவு ஆழம் இருந்திருக்குன்னு பாருங்க 8 ஃபீட் டீப் ஆழம் இருந்திருக்கு 23 ஃபீட் நீளம் லெங்க் இருந்திருக்கு 39 ஃபீட் சொன்னா அகலம் இருந்திருக்கு அப்போ 8 × 23 × 39 இதுதான் வந்து அதோட மெஷர்மெண்ட் இருந்திருக்கு அதுக்கு ரெண்டு சைட்லயும் வந்து படிக்கட்டுகள் இருந்திருக்கு நிறைய ரூம்ஸ் அட்ஜசன்ட் ரூம்ஸ் இருந்திருக்கு அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் தொல்பொருள் பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க உடை மாத்துறதுக்காக இருக்கலாம் அதுக்காக அவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் இந்த மெகாபாத்தோட நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம் இந்த இதோட சைஸ் என்ன மேக்ஸிமம் ரெண்டு மூணு
அளவீடுகள் கொடுத்துட்டு இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அது வந்து எந்தெந்த சைட்ல வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு, அது வந்து எந்த டைப் ஆஃப் சடங்குகளுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். க்வெஸ்சன்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் வரலாம். இது வந்து மோகன்ஜிதாரோல தான் இருந்திருக்கு. இந்த கிரேட் பாத்துன்றது வந்து மோகன்ஜிதாரோல தான் இருந்திருக்கு. ஏன்னா நான் இப்ப வந்து சும்மா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த சைட்டுக்குள்ள போய் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா பாக்கலாம். இப்ப அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதுன்னு பாக்கும்போது நம்ம வந்து அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்திருக்கு. ஒண்ணு வந்து நெல் களஞ்சியம், கிரானரிஸ் சொல்றாங்க. கிரானரிஸ் வந்து பெருசா இருந்திருக்கு. மோகன்ஜிதாரோல பெரிய ஒரு கிரானரி கிடைச்சிருக்கு. அரப்பால வந்து ஒரு 6 கிரானரி கிடைச்சிருக்கு. வேற ராக்கில கீழன்னு 1-2 கிரானரிஸ் கிடைச்சிருக்கு. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் பாக்கும்போது இன்னொரு என்ன சொல்றாங்க, மீட்டிங் ஹால் ஒண்ணு அங்க நமக்கு அந்த இது கிடைச்சிருக்கு. அதுல வந்து 20 பில்லர், 20 தூண்கள் இருந்திருக்கு அந்த மீட்டிங் ஹால்ல. அப்புறம் வந்து 4 ரோல, 4 வரிசையில 20 தூண்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஹாலா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவ்வளவு பெரிய ஹால் இருந்திருக்கு. அப்ப நிறைய அங்க ஏதாவது நான் சொன்னேன் ராஜாக்கள் மாதிரி ஆண்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க கிடையாது. ஆனா யாரோ ஒரு லீடர் இருந்திருக்காங்க, அந்த லீடரை வச்சு அவங்க மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கலாம். இல்ல எல்லாரும் கூடுறதுக்காக ஒரு இடமா கூட அந்த மீட்டிங் ஹால் இருந்திருக்கலாம்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கிரானரி, நெல் களஞ்சியம் சொன்னாலே கிரானரி, இதோட சைஸ் பார்த்தோம்னா 150 ஃபீட்டுக்கு லென்த், 50 லென்த்து, அப்புறம் வந்து பிரெத்து வந்து 50 ஃபீட்டு, 150-50 அந்த மாதிரி சைஸ்ல வந்து இந்த நெல் களஞ்சியம் இருந்திருக்கு. அது வந்து எதுக்குன்னா அவங்க வேளாண்மை பண்ணாங்க இல்லையா, அவங்களோட தொழில் வந்து முக்கியமா வந்து வேளாண்மை தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்க பயிரிட்ட விஷயங்களை ஃபுல்லா மொத்தமா சேகரிச்சு வச்சு ஃபியூச்சர்ல பயனுள்ளதாக்காக உருவாக்குனதுதான் வந்து இந்த கிரானரிஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது அடுத்தது நம்ம என்னன்னா அவங்களோட தொழில் என்னவா இருந்திருக்கு, ஆக்குபேஷன் என்னவா இருந்திருக்குன்னு பார்க்கணும். இவங்களோட முக்கியமான ரெண்டு ஆக்குபேஷன் பார்த்தோம்னா, தொழில்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து முக்கியமானது வந்து வேளாண்மையா தான் இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் வேளாண்மை தான் பண்ணியிருக்காங்க. லேட்டர் ஆன் வந்து ட்ரேடும் இதுவும் அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அது அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பயிரிட்டாங்க, எந்த மாதிரி பயிரிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். இவங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து வேளாண்மை அவங்க வந்து டபுள் கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. டபுள் கிராப்பிங் என்ன, இரு பயிரீட்டு முறை. ஓகேங்களா, ரெண்டு விஷயங்களை விவசாயம் பண்றதுதான் வந்து இந்த டபுள் கிராப்பிங் சிஸ்டம். நார்மலா வந்து அவங்க எந்த மாசத்துல வந்து விதை விதைப்பாங்கன்னா, நவம்பர் மாசத்துல வந்து விதை விதைப்பாங்க. என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நீர்ப்பாசனம், நான் சொன்னேன் அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கழிவு நீர் ஆகட்டும், சுத்தமான நீர் ஆகட்டும், அவங்களோட வெல் பிளான்டா இருந்திருக்கு. அவங்க வந்து கிணற்று மூலமா வெல் இரிகேஷன் சொல்றாங்க, வேளாண்மை வெல் இரிகேஷன், கிணத்துல இருந்து நீர் எடுத்து பயன்படுத்திருக்காங்க. அது போக வேறையும் அவங்க ரிசர்வாய்ஸ் மாதிரி வச்சுட்டு, ரிசர்வாய்ஸ்னா நீர்த்தேக்கம், அதுல இருந்து தண்ணி எடுத்து பாசனம் பண்ணியிருக்காங்க, விவசாயத்துக்கு பாசனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து வேளாண்மை வந்து நவம்பர் மாசத்துல ஸ்லோ பண்றாங்க. அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி தண்ணி எல்லாம் அவங்களுக்கு சோர்சஸ் வந்து எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னா, கிணத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய நீர்த்தேக்கம் வச்சு அதுல இருந்து பாசனத்துக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. என்னெல்லாம் அவங்க பயிரிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோதுமை, வீட்டு, அப்புறம் வந்து பார்லி, அப்புறம் மில்லட்ஸ், திணை வகைகள், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க விவசாயம் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இது எல்லாமே இருந்திருக்கு. லேட்டரான் தான் வந்து அவங்க வந்து ரைஸுக்கான அரிசிக்கான எவிடன்சஸ் எல்லாம் பின்னாடி தான் கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உலகத்திலே இருக்கிற நாகரிகங்கள்லே முதல்ல காட்டன், பருத்தி விவசாயம் பண்ணவங்க வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதுக்கு வந்து நமக்கு எப்படி எவிடன்சஸ் கிடைச்சிருக்குன்னா, கிரீக்ல கிரேக்கத்துல வந்து சிந்தன்னா காட்டன் அர்த்தம். இந்த காட்டன் வந்து பயிரிட்டுக்கான ஒரு எவிடன்சஸ் வந்து நம்ம சொன்னோம், நம்ம யார் கூட எல்லாம் ட்ரேடு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த எகிப்திய நாகரிகத்துல வந்து சிந்தன் அப்படின்னு சொல்றாங்க. காட்டனை வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தான் வந்து அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான எவிடன்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு.
அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா அவங்களோட விவசாயம் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் அவங்க வந்து இது ஒரு கிரானரியில ஒரு நெல் களஞ்சியத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லேட்டர் ஆன் வந்து அவங்க பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திட்டு ஏற்றுமதியும் அவங்க நிறையவே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க பயணியர்னு சொல்லுவாங்க, ரொம்ப முன்கூட்டியே சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால எல்லாமே பிளான்டா சிட்டி ஆகட்டும் ரொம்ப பிளான்டா இருக்கு, அவங்களோட வேளாண்மை ஆகட்டும் அதுவும் ரொம்ப பிளான்டா இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் கிராப்பிங் சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த விவசாயம் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க உழுது நிறைய டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கலப்பைன்னு சொல்றாங்க, கலப்பையெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா பிளவுடு உழுது நிலத்துக்கான ஆதாரங்கள் வந்து நமக்கு லேட்டர் ஆன்ல நிறைய சைட்ஸ்ல கிடைச்சிருக்கு. அது மாதிரி உழுது பயன்படுத்திருக்காங்க, பிளவுடு லேண்ட்ஸ், பிளவுடு லேண்ட்ஸ்க்குள்ள ஆதாரங்கள்லாம் நமக்கு வந்து காலிபங்கல்ல கிடைச்சிருக்கு. அதனால கூட பிளாக் பேங்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க விவசாயத்துல வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன மிருகங்கள் விலங்குகளை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து ஆடு பத்தின நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு, ஆடு மாடு எருமை அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வளர்த்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து குதிரை பத்தின ஒரு அறிவு மட்டும் அவங்களுக்கு வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க வந்து கவு, அப்புறம் வந்து ஆடு, காடு மாடு ஆடு, அப்புறம் அவங்களுக்கு வந்து கேமல் ஒட்டகத்தை பத்தின அறிவு கூட இருந்திருக்கு, ஒட்டகம் கேமல், அப்புறம் வந்து பஃபல்லோ பஃபல்லோ, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நாயை பத்தின இது இருந்திருக்கு, நாயை பத்தின அறிவு இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஹரப்பால ஒரு சைட்ல வந்து ஒரு நாய் வந்து ஒரு பூனை துரத்துற மாதிரி ஒரு மானை துரத்துற மாதிரி எல்லாம் ஒரு படங்கள் பிக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து இவங்க மாடு இவங்க எப்படி சொல்றாங்கன்னா கவு வந்து செபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உழுவதற்கு பாலுக்காக எல்லாம் அவங்க வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள். அது மட்டும் இல்லை அவங்க என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னா அவங்க வந்து இறைச்சி சாப்பிட்ருக்காங்க, மீட்டு, அப்புறம் மீன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உணவுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. மெயினாக வந்து கோதுமை பார்லி திணை வகைகள் வந்து நிறையவே பயன்படுத்தியிருக்காங்க. லேட்டர் ஆன் அவங்க போக போக அந்த நாகரிகம் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜஸில் அந்த ஸ்டேஜஸில் தான் வந்து அரிசி பயன்படுத்தினதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் இருந்திருக்கு. அடுத்து வந்து அவங்க வந்து வணிகம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போ காயின்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்களா, நாணயங்கள்லாம் வச்சு அவங்க வந்து வணிகம் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அந்த டைமில் வந்து காயின்ஸ் கிடையாது, நாணயங்கள் கிடையாது. நாணயங்கள் கிடையாதுன்னா அளவீடுகள் இருந்துச்சு. அதுதான் அவங்களோட பயங்கரமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அந்த காலத்திலேயே வந்து அவங்க மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்போ யாரோ ஒரு ரோலர்ஸ் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் அளவீடுகள் இருக்கணுங்கிறதுக்கு யாரோ ஒரு ரோலர் இருந்திருப்பாங்க. அது வந்து காமன் சாதாரண மக்கள்லேருந்து ஒரு கிங் மாதிரி யாராக இருந்திருக்கலாம், ஓகேங்களா. இவங்களோட அளவீடுகள் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கியூபிக்கல் ஷேப்பில் வந்து அவங்களோட அளவீடுகள் இருந்திருக்கு. இந்த மாதிரி அவங்களோட அளவீடுகள் இருந்திருக்கு. இது எதுனாலன்னா பளிங்குக்கல், பளிங்குக்கல் கற்கள், கார்னிலியன் ஸ்டோன்ஸ் சொல்றாங்க. இந்த ஸ்டோன்ஸ் வச்சுதான் அவங்களோட அளவீடுகள் வந்து இருந்திருக்கு. இதோட அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யானைகள், நான் சொன்னேன் அந்த அனிமல்ஸ் அவங்க விலங்குகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க விலங்குகள்ல நான் யானையை மென்ஷன் பண்ணல, யானைகளை பத்தின அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த யானையோட தந்தத்தை வச்சு தந்தம் வச்சுதான் வந்து அவங்க வந்து ஸ்கேல்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கான ஸ்கேல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆன தந்தங்கள் வச்சு செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம இப்போ ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறோமே அவங்களோட சின்ன அளவீடுன்னு பார்க்கும்போது 1.75 சென்டிமீட்டராக இருந்திருக்கு. அவங்க ஒரு இன்ச்சுன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ சின்ன மெஷர்மெண்ட்ஸ் அதே மாதிரி அந்த வெயிட்டு போடும்போது ஒவ்வொரு வெயிட்டுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன மாதிரி பயன்படுத்திருக்காங்கன்னா பைனரி சிஸ்டம் சொல்றாங்க, 1:2, 2:4:8:16 இந்த மாதிரி இருமுக முறை, இரும முறை, ஓகேங்களா, இரும முறையை வந்து பயன்படுத்திருக்காங்க. பைனரி எப்படின்னா அவங்களோட வேயிங் சிஸ்டம் வந்து இதுக்கு அடுத்தது
அப்புறம் முதியோர் வழிபாடு முதியோர் வழிபட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லிங்க ஆதார ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க ஆராதனை இல்லாட்ட ஃபலாஸ் வர்ஷிப். இது நான் லேட்டரா இதுக்குள்ள எவிடன்சஸ் வந்து ஹரப்பால கிடைச்சிருக்கும். இந்த ஃபலாஸ் வர்ஷிப் லிங்க ஆராதனை பண்ணியிருக்காங்க. அது போக அவங்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கைகள்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த பேய்க்கெல்லாம் வந்து அவங்க பயந்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆம்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாயத்துக்கள், தாயத்துக்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெலிபீடங்கள், ஃபயர் ஆல்டர்ஸ், வெளிப்பீடங்கள்லாம் வந்து நமக்கு எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு அவங்க நமக்கு என்ன சொல்லலாம், அவங்க வந்து நிறைய என்ன சொல்றது, இயற்கையை வழிபட்டிருக்காங்க, மரத்தை வழிபட்டிருக்காங்க, விலங்கு முதியோர் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஃபலாஸ் வர்ஷிப் லிங்க ஆராதனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பேயை பத்தின பயம் இருந்திருக்கு, அதனால தாயத்தெல்லாம் கிட்டதுக்கான எவிடன்சஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன ஃபயர் ஆல்டர்ஸ் பலிபீடங்கள்லாம் வந்து எவிடன்சஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கலாம், அவங்களுக்கு வந்து பர்டிகுலரா இந்த இந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வழிபடல, எல்லாத்தையுமே அவங்க வந்து வழிபட்டிருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த முன்னாடி எல்லாம் வந்து இந்த பாட் பெரிய என்ன சொல்றது, புதைக்கிற முறையெல்லாம் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து அவங்களோட சவத்தை புதைக்கும் போது இந்த ஆஃப்டர் பர்த்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து அந்த சவம் அடக்கும் போது இவங்க வந்து அந்த ஒரு லேடியா இருந்தாங்கன்னா, விமனா இருந்தாங்கன்னா, அவங்க பயன்படுத்தின அணிகலன்கள், நகைகள், கண்ணாடி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட வச்சு அடக்கிற முறை இருந்திருக்கு. ஜென்ஸா இருந்தாங்கன்னா அவங்க போட்டிருக்கிறது டவல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு என்ன அடக்கிருக்கிற முறையெல்லாம் அவங்க வந்து பின்பற்றி இருக்காங்க. அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து உங்களுக்கு இந்த ஆஃப்டர் பர்த்ல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து அவங்களோட ரிலீஜியன் பத்தின விஷயங்கள், இந்த பசு பத்தி எல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும். எவிடன்சஸ் வச்சுதான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லா நம்ம எடுத்திருக்கோம். இப்ப பசு பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அதை வச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த சைட்டுக்குள்ள என்னெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லும்போது, இது டீட்டெயில்டா அவங்களோட எப்படி இருந்தா இந்த பசுபதியோட சில வந்து யோக நிலை, யோகிக் பொசிஷன், யோக நிலையில இருந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். அவங்க சுத்தி சில மிருகங்கள் இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் அந்த டைம்ல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து வந்து அவங்க என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்தினாங்க, அது அப்புறம் என்னென்ன உலோகங்கள், என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தினாங்கன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க வந்து சர்ட்டுன்னு சொல்ற ஒரு மெட்டீரியல், ஒரு கத்தி, கத்தி அந்த சர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியா சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல போட்டிருக்காங்க ரோஹிரி சர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரோஹிரின்னு சொல்றது வந்து ரோஹிரி சர்ட் ஒரு பஞ்சாப்ல இருக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த ரோஹிரி. அந்த ரோஹிரி அந்த அந்த ஏரியால கிடைக்கிற களிமண்ணை வச்சு ஒரு கிடைக்கிற ஒரு மெட்டீரியல் தான் வந்து இந்த சர்ட். இந்த சர்ட் வச்சு அவங்க கத்தி செஞ்சிருக்காங்க. அப்புறம் உளி, அப்புறம் வந்து இந்த போ அண்ட் ஆரோ, இதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட வெப்பனத்துக்கு நைஃப் இருந்திருக்கு. அதான் சொன்ன சர்ட்னால நைஃப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன இந்த கல் எல்லாம் பயன்படுத்து என்னென்ன மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் அவங்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னென்ன பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கார்னீலியன் ஸ்டோன்ஸ் சொன்னேன் இல்லையா, கார்னீலியன் ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்து ஸ்டியாடைட்னு சொல்லுவோம், ஸ்டியாடைட், இது வந்து சர்க்காரக்கல், இது வந்து ரெண்டு மூணு பேரு, இது வந்து நுரைக்கல்னு சொல்றாங்க, நுரைக்கல், சர்க்காரக்கல், இதை வச்செல்லாம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு பிரீஸ்டோட ஒரு மதகுருவோட ஒரு சிலையை செஞ்சிருப்பாங்க. அது வந்து நம்ம எந்த இடத்துல கிடைச்சிருக்கு, இந்த சர்க்காரக்கல் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது டிஸ்கிரிப்டிவா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அதை பத்தி சொல்லும் போது வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த சர்க்காரக்கல்னு சொல்றது வந்து எதுவுமே கிடையாது, நுரை இந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கல் தான் வந்து இந்த ஸ்டியாடைட். ஸ்டியாடைட் யூஸ் பண்ணிருக்காங்க, கார்னீலியன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, சர்ட்டுங்கிற இது யூஸ் பண்ணிருக்காங்க. உலோகம்னு பார்த்தோம்னா மெட்டல்ஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ், வெண்கலம், அப்புறம் வந்து தாமிரம், வெண்கலம், அப்புறம் வந்து கோல்டு, தங்கம், அப்புறம் வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய இது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஐபிசி பீப்புளுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து
இரும்ப பத்தின அறிவு வந்து அவங்களுக்கு கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் வந்து இரும்பெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து அவங்க டூல்ஸ்ங்கிற சென்ஸ்ல அவங்க யூஸ் பண்ண உலோகம் அப்படின்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தான் இருந்திருக்கு. இந்த காப்பர் பிரான்ஸ் எல்லாம் வந்து அவங்க நிறைய சின்ன சின்ன என்ன சொல்றது முத்திரைகள் எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. முத்திரைகள்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. அது வந்து சைட் இப்ப வந்து நான் என்னென்ன முத்திரைகள் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த சைட்டுக்கு போகும்போது அதை நான் டீட்டெயிலா சொல்றேன். என்ன முத்திரைகள்னு பார்த்தோம்னா நமக்கு அது கிடைச்சதுலாம் பார்த்தோம்போது நிறைய இருக்கும். அதுல ஒரு சிலதை நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நடன மங்கி, டான்சிங் கேர்ள், அப்புறம் பசுபதி, அப்புறம் நிறைய விலங்குகள். விலங்குகள் சொல்லும்போது காளை, ஆக்ஸ், போர், அப்புறம் எலிஃபண்ட், அப்புறம் வந்து மான், அப்புறம் வந்து பிக், பன்னிக்குள்ள இந்த எல்லாத்தோட முத்திரைகள்லாம் கிடந்திருக்கு. இந்த முத்திரைகள்லாம் எப்படின்னா இந்த வசதிக்கு ஏற்ப அவங்க வந்து இந்த முத்திரைகளை வந்து பயன்படுத்திருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கு ஏற்ப வந்து இந்த முத்திரைகள் பயன்படுத்திருக்காங்கிறதுக்கான எவிடன்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த செஷனுக்குள்ள போகும்போது என்னென்ன இடத்துல என்னென்ன இருந்துச்சு, இதோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சு, இந்த டான்சிங் கேர்ள் எப்படி இருந்துச்சு, இந்த பசுபதி எப்படி இருந்தாரு, அப்புறம் வந்து அந்த ப்ரீஸ்ட் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்கலாம். இப்போ ஐவிசியோட நம்ம வந்து மொத்தத்துல என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்த்தோம்னா அவங்களோட நகர கட்டமைப்பை பார்த்தோம், அவங்களோட வேளாண்மை என்னன்னு பார்த்தோம், அவங்களோட என்ன சொல்ற ரிலீஜன் என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்க மெஷர்மெண்ட்ஸ் வணிகம் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தோம், யாரோட எல்லாம் அவங்க வந்து வணிகம் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸ், எழுத்து வடிவம். ஓகேங்களா, எழுத்து வடிவம் சொல்லும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு எழுத்து வடிவம் இருந்திருக்கு, ஆனால் வந்து அது நிரூபிக்கப்படலை. ஆனால் அவங்க என்ன பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா நம்மளாம் வந்து இடது புறத்துலேருந்து வலது புறம் எடுவோம், திருப்பியும் வந்து இடது புறம் வந்துட்டு அப்புறம் வலது புறத்தில் போய் எடுவோம். ஆனால் அவங்களோட வந்து ரைட்டு லெஃப்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா, ரைட்லேருந்து இப்படி லெஃப்டாக திருப்பி இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி தான் இருந்திருக்கு. இதை வந்து என்ன இந்த டைப் ஆஃப் ரைட்டிங் என்ன சொல்றோம்னா போஸ்ட்ரோஃபிரான் அப்படின்னு சொல்றோம். நமக்கு கிட்டத்தட்ட நிறைய ஒரு களிமண் ஒரு இது ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க, ஒரு களிமண்ல ஒரு ஃப்ரேம் செஞ்சு அதுல இந்த மீனான குறியீடுகள், மீனோட படம் வச்சு நிறைய குறியீடுகள் இருந்திருக்கு. 26 குறியீடுகள் கிட்ட இருந்திருக்கு. 26 குறியீடுகள் இருந்திருக்கப்போ அவங்க ஆனால் இந்த பிட்டோகிராஃபிக் இது முறையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சித்திர வடிவம், அப்படி பிட்டோகிராஃபிக் தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த எழுத்து வடிவம் வந்து இப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் வலது புறத்துலேருந்து எழுத போற மாதிரி இருந்திருக்கு, திருப்பி இங்கிருந்து இப்படி இருந்திருக்கு, அப்படியே வந்திருக்கு. இதுதான் வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். இந்த ஸ்கேனடிவின் ஒரு பார்பல்லோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அஸ்கோ பார்பல்லோன்னு சொல்லி ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு தமிழ் பிராமி பார்பல்லோ இவர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களோட சிந்து சோமலி நகரிய மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து இந்த எழுத்து முறைகள் வந்து நம்மளால நிரூபிக்கப்படவில்லை. அதனாலதான் வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பிட்டோகிராஃபி ஸ்கிரிப்ட் தான், அது வந்து இந்த மாதிரி ஸ்டைல தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து எந்த மாதிரி நம்ம சொல்றோம்னா அது வந்து போஸ்ட்ரோஃபிரான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்கிரிப்டுங்க. இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓவராலா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இனி அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி போட்டிருந்தாங்க, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து ஆடைகள்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த போர் எலிஃபன்ட்லாம் சொன்னாலும் இங்கே வந்து புலியோடு இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. ஓகேங்களா, ரினோசரஸ், காண்டாமிருகம், ரினோசரஸ், இதோட எல்லாத்தோட முத்திரைகள்லாம் வந்து இருந்திருக்கு. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து மேலாடை கீழாடை ரெண்டுமே அணிஞ்சிருக்காங்க, மென் வந்து கீழாடை அணிந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விமன், பெண்கள் வந்து மேலாடை கீழே ஒரு கீழாடை அணிந்திருக்காங்க. மென் வந்து மேலாடை, அப்புறம் வந்து ஒரு துணி தோல்ல வந்து ஒரு டவல் மாதிரி ஒரு துணி போட்டிருக்காங்க. அந்த துணி வந்து எதுனா ஒரு ப்ரீஸ்ட் கிங் சொன்னாலே ஒரு மத குரு போட்டிருக்கிறது மாதிரி நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அது அந்த செஷன்ல போகும்போது பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க. விமென்ஸ் எல்லாம் வந்து காதணி, கம்மல் போட்டிருக்காங்க, அப்புறம் நிறைய எல்லாமே போட்டிருக்காங்க. காதணி போட்டிருக்காங்க, வளையல் போட்டிருக்காங்க, வளையல் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து கொலுசு போட்டிருக்காங்க,
வளையல்னு சொல்லும்போது இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா வளையல் போட்டுருக்கான ஒரு டான்சிங் கேர்ள் சொன்ன நடன மங்கி அவங்களோட இருந்து ஃபுல்லா நகையெல்லாம் போட்டிருக்கிற மாதிரி ஒரு எவிடன்சஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. தோடு போட்டிருக்கேன், தோடுங்கிற மாதிரி இந்த மூக்குல இருந்து இதுக்கு அந்த ஒரு பல்லாக்கு அப்படி சொல்லுவாங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் போற ஒரு மாட்டல் மாதிரி விஷயங்கள் அதெல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே பொருள் நம்ம ஜுவல்ஸ் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக வந்து நம்ம சிந்து சமூக நாகரிக மக்கள்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வணிகர்களாக தான் இருந்திருக்காங்க. மெயினான தொழில்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து விவசாய வேளாண்மை இருந்திருக்கு, வேளாண்மை அடுத்து வணிகம். அதனால அவங்க ரொம்ப ஆடம்பரமாக நல்ல சோஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த சண்டை போடுறது இந்த ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க போகல. லேட்டராக ஆடியன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த ஸ்பீடு அந்த குதிரையெல்லாம் பயன்படுத்தி வர்றதுக்கான இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு நம்மளோட ப்ரீவியஸ் செஷன் ஆகட்டும், இந்த செஷன் ஆகட்டும், நம்ம வந்து சிந்து சமூக நாகரிக மக்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்க, எப்படி உருவாங்க, எப்படி அவங்களோட வந்து வெளி உலகத்துக்கு யார் கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க வே ஆஃப் லைஃப் எப்படி இருந்திருக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம பார்த்துட்டோம். ஒன்று ரெண்டு சில விஷயங்கள் வந்து விடுபட்டு இருந்தா நான் வந்து ஒண்ணுமே எனக்கு நம்ம புக்ஸ்ல இருக்கிறத நான் கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். விடுபட்டு இருந்தா லேட்டஸ்ட் செஷன்ஸ்ல அதையுமே நான் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். அடுத்த செஷன்ல நம்ம என்ன பார்ப்போம்னா சிந்து சமூக நாகரிகத்துல வந்து என்னென்ன இடங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சா அங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ கொஷின்ஸ் கேட்கும் போது ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும், ஆனா வேற நான் ரெஃபர் பண்ண இடத்துல நான் படிச்ச புக்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒன்னு கூட விடாம நான் வந்து எல்லாமே சொல்லிடுறேன். நீங்க வந்து எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்க படிக்கும் போது என்னோட செஷன் ஃபாலோ பண்ணும்போது யாரோட செஷன் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைம்ல ரீச் ஆன மாதிரி இருக்கும், லேட்டரோன் போயிடும். அதனாலதான் சொல்றேன், படிக்கிறத தெளிவா படிங்க. ஏன்னா ஒரு ஜாப் கிடைக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.